ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் தான் உங்கள் சிஸ்டர் சிசிஜி ப்ளூபர்ட். ஸோ அண்ட் நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் மறக்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி காய்ஸ். ஸோ காலையிலே வந்து ஹாப்பி தீபாவளி வீடியோ போட்டிருப்பேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன வீடியோக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்திருக்கேன் அப்படின்னா, தீபாவளி விஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈவெண்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ தீபாவளி விஷ் வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கன் ஸ்கின் அண்ட் நிறைய காஸ்டியூம்ஸ் அண்ட் கன் ஸ்கின் கலெக்ஷன்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கன் ஸ்கின் அண்ட் காஸ்டியூம்ஸ் லெஜெண்டரி காஸ்டியூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே பாருங்கங்க. ஸோ கன் ஸ்கின்னும் லெஜெண்டரி கன் ஸ்கின், காஸ்டியூமும் லெஜெண்டரி காஸ்டியூம்ஸு. ஸோ வேறு லெவலாக இருக்குது இந்த வாட்டி தீபாவளி ஸ்பெஷல் வந்து ஃப்ரீ ஃபயர் வேறு லெவல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லா காஸ்ட்யூமுமே வந்து. ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் பூல் வந்து நான் உங்களுக்கு நான் காட்டணும்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள் பேசிக் விஷ் அண்ட் ப்ரீமியம் விஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ப்ரீமியம் ப்ரைஸஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். வேறு லெவல் காஸ்ட்யூம்ஸ் பாருங்கள், இன்குபேட்டர் காஸ்ட்யூம்ஸில் இருந்து ஸோ எல்லாமே ஸ்பிட் ஸ்குவாட் பண்டில் கூட இருக்குது. ஓ காட், ஸ்பிட் ஸ்குவாடுக்கெல்லாம் மகி வந்து ஒரு 3000 தான் செலவு பண்ணியிருப்பாங்க. பட் பாருங்கள் இதில் ப்ரைஸ் பூல் கொடுத்துருக்காங்க. பட் எல்லா லெஜெண்டரி காஸ்ட்யூம்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்குது பாருங்கள். பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். ஆஹா, பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல, செம்ம ஆசையாக இருக்குது. இந்த காஸ்ட்யூம்ஸில் ஏதாவது ஒன்று ரெண்டு மூணு கிடச்சா நமக்கு நல்லாயிருக்கும் அப்படி தானே தோணுது. பாருங்கள் சூப்பரான இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் ஓடது. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பேசிக் காஸ்ட்யூம் ப்ரைஸஸும் இருக்குது கைஸ். ஸோ அது வேஸ்ட்டு, எல்லாமே ஒன் டேக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் கன் ஸ்கின் பாருங்கள், உங்களுக்கு ட்ராகன் ஏகே எல்லா லெஜெண்டரி கன் ஸ்கினும் ட்ராகன் ஏகேலேருந்து குப்பீஸ் கார்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன் ஸ்கின்ல உங்களுக்கு கிரேட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் கிரேட் உங்களுக்கு கன் ஸ்கின்ல கூட பேசிக் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. பட் காஸ்ட்யூம்ஸில் பேசிக் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. பட் ஏன்னா கிரேட்டில் கூட உங்களுக்கு பர்மனெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதில் பேசிக்கில் இதில் காஸ்ட்யூம்ஸில் வந்து அப்படி கிடைக்காது. ஸோ பேசிக் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ ப்ரீமியமே நீங்கள் ஸ்பின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீமியம் நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 53% ஆஃபர் கொடுத்துருக்காங்க பேசிக்கில். நான் அது ஒரு ஸ்பின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பேசிக்கில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஏன் பேசிக் வேணான்னு சொன்னேன்னு. ஸோ ஸ்பின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் ஜாஸ் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் அது ஒன் டேக்கு தான். ஓகேயா, ஸோ ஒன் டேக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால் வந்து நீங்கள் பேசிக்கு ட்ரை பண்ணாதீங்க, மோஸ்ட்லி ப்ரீமியமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா, ஸோ இப்போ நம்ம ப்ரீமியம் வந்து நம்ம ஸ்பின் பண்ணலாம். ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 99 டைமண்ட் 50% ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்பின் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுக்க போகிறாங்கன்னு. என்னப்பா இங்கிலீஷ் யூனிஃபார்ம் மாடல் கொடுத்து அமுச்சுட்டிங்க, அடப்பாவீங்களா. ஸோ பாருங்கள் 99 டைமண்டுக்கு இந்த காஸ்ட்யூம் வந்து ஏதாவது ஒரு கன்ஸ் ஒரு காஸ்ட்யூம் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் இதில் கொடுப்பாங்க ப்ரீமியமில் பொறுத்த வரைக்கும். அண்ட் கன் ஸ்கின்னுக்கும் அதே தான். ஸோ ப்ரீமியம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்மனெண்ட் வந்து நீங்கள் எடுக்கலாம் கன் ஸ்கின். ஸோ ஒரு ஒரு காஸ்ட்யூம்க்கு செலவு பண்ண அதே மாதிரி பாருங்கள் வேறு லெவல் ஸ்கேர் கிடச்சிருச்சு. ஸோ கன் ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பின் பண்ணும்போது ஸ்கேர் வந்து கிடச்சிருச்சு எனக்கு. ஸோ பெர்மனெண்ட் இது. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பெர்மனெண்ட் கன் ஸ்கின் இல்லாதவங்கெல்லாம் இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணி ஸ்கின் வாங்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பேசிக் விஷ் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஒன் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கோஸ்கார் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீமியமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் கைஸ், பேசிக் வேண்டாம் அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னொரு ஸ்பின் பண்ணுவோம். நான் ஆக்சுவலி 1200 டைமண்ட் என்கிட்ட வேறு ஒரு பர்பஸ் கார்டை போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஈவெண்ட்டில் வந்து இதை ஸ்பின் பண்ணி உங்கள் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் நினைக்கும் போது ரெண்டாவது ஸ்பின் பண்ணும்போது எனக்கு பீச் வேர் பண்டில் கிடச்சிருக்கு பாருங்கள் மேல், இதெல்லாம் என்கிட்ட இல்லை. ஸோ அது எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது 199 ஃபஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து 50% ஆஃபர். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 டைமண்ட்ஸ் தான் வந்து கேட்குறாங்க ஒவ்வொரு இதுக்கு ஸ்பின்னுக்கும். அண்ட் M60 பாருங்கள், பிங்க் டெவில் M60 வந்து எனக்கு கிடச்சிருக்க பர்மனெண்ட். ஸோ இது ஒன்று அது ஒன்று மாற்றி மாற்றி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ M60 பர்மனெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ M60 இந்த இதுக்காக ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணேன், ஸோ பட் கிடைக்காமலே இருந்தது. ஸோ M60 எனக்கு இப்போ கிடச்சிருக்கு, டபுள் அக்யூரஸி கன் அது, பர்மனெண்ட் கைஸ் அது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 100 ஸ்பின் பண்ணுறேன் காஸ்டியூமுக்கில். ஆஹா, என்ன அது? ஓகே, ஸோ கராத்தே பண்டில் கொடுத்துட்டாங்க. ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாட்டு பண்ணுற டைமண்டுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கன் ஸ்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். இன்னும் 400 டைமண்ட் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ கன் ஸ்கின் வந்து ஒன்று பண்ணி காட்டுறேன். இது ஒன்று இது ஒன்று நான் மாற்றி மாற்றி உங்களுக்காக பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, ஆஹா, ஃபார்மஸ் ஐஸ் ப்ளூ அது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது.
ஓகே கைஸ், இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற காஸ்டியூம், உங்கள்கிட்ட இருக்கிற இதுமே ஐட்டம்ஸும் இதுல கிடைக்கிறதுக்கு, ரேர் ஐட்டம்ஸும் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க அது ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா, நான் காஸ்டியூம் கொஞ்சம் இது பண்ணேன், உங்களுக்கு வந்து டாப் செஃப் பண்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி நான் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அண்ட் இருக்கக்கூடிய காஸ்டியூமா அண்ட் இருக்கக்கூடிய கன்ஸ்கின்னுமே கூட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பிரதர்ஸ். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்து தான் நீங்கள் ஸ்பின் பண்ணணும். ஓகேவா, அதை நீங்கள் சேஃபாக பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த வீடியோ எதுக்காக நான் போட்டேன்னா, ஆல்ரெடி எங்கிட்ட டைமண்ட்ஸ் இருந்துச்சு அண்ட் வந்து ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு, இவ்வளோ காஸ்டியூம்ஸ் வந்திருக்கு, நம்ம ஜஸ்ட் ஸ்பின் பண்ணி வியூவர்ஸ்க்காக நான் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். பட் கண்டிப்பாக நீங்கள் பெரிய பெரிய லெஜெண்டரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்துடாதீங்க. அப்படி கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா 5000 டைமண்டாவது மினிமமாக அவங்க அக்கௌண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள். இல்லைனா 1000 டைமண்டுக்கு நான் ஸ்பின் பண்ணியே உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் எப்படி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணலாம் காய்ஸ், காஸ்டியூமுக்கு ஸ்பின் பண்ணுறதை விட கன் ஸ்கின்னுக்கு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பின் பண்ணலாம். ஏன்னா உங்ககிட்ட அது அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சத்தியமாக அது பெனிஃபிட்டு. ஓகேவா, ஸோ ரொம்பவே பெனிஃபிட்டு உங்களுக்கு. ஸோ நான் உங்களுக்கு காஸ்டியூம்ஸில் உங்களுக்கு பண்டில் உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்க, எனக்கு என்னென்ன பண்டில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் வந்து, ஸோ இந்த வீடியோ மெயினாக மேக் பண்ணதே அதுக்காக தான். ஸோ எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் இதை சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் மேக் பண்ணேன். ஸோ பாருங்கள், 1200 டைமண்ட் ஸ்பின் பண்ணி எனக்கு என்னென்ன காஸ்டியூம்ஸ் அண்ட் என்னென்ன கன் ஸ்கின் கிடச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ காய்ஸ், நான் திரும்பவும் சொல்கிறேன், ப்ளீஸ் நீங்கள் இதாக ஸ்பின் பண்ணுறீங்க அப்படின்னா, லெஜெண்ட்ரி காஸ்டியூம்ஸ் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக 5000 டைமண்ட் இல்லை அது மினிமமாக நீங்கள் 2000லேருந்து 3000 டைமண்டாவது வச்சுட்டு நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு லெஜெண்ட்ரி காஸ்டியூம்ஸ் கிடைக்கும். இல்லை அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் பேசாமல் கன் ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிரதர்ஸ். கன் ஸ்கின் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ அந்த தீபாவளி விஷய ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆல்சோ ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி 50K ஸ்பெஷல் பற்றி உங்களுக்கு இப்போ லாஸ்ட் வீடியோ காலையில் போட்ட ஹாப்பி தீபாவளி வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து அதுக்கும் மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி 50K இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு ஹிட் ஆகிறதுக்கு ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள் பிரதர்ஸ். ஸோ மறந்துடாதீங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நியூவாக வாட்ச் பண்ணுற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும். ஓகே காய்ஸ், ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி காய்ஸ். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் தீபாவளிக்கு. ஸோ சேஃபாக வந்து கிராக்கர்ஸ் விடுங்க. ஸோ தேங்க்யூ காய்ஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எப்போவுமே உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. பை காய்ஸ், எல்லாருக்கும் டேக் கேர், ஹாவ் அ கிரேட் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.